gotta be done. Sound. Hi, hello, vanakkam, vandanam, and a very good afternoon, ladies and gentle boys. And in the nigalchi 1 2 3 now unga nivi pesikittu irukke nammaloda ukandirukkaru doctor utra ah adhaadu enna na enna ivanga rendu pe pesranga pona vara vara odam sellanu sonnaanga andha ponnu poiircha ooruk irukku abingira sandegam ungalku vandirukla illaya andha adha vandu naanga nadula da vechirukom actually doctor மூக்குல அடிபடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஓகேயா? ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆந்தி வேல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல ஒரு பிளாக் இருந்ததுன்னா வேற வழி அதுக்காக மூக்குல இது இருக்கு வேற ரூட் வழியா காத்து மூச்சு வாங்கிக்கலாம் பட் வாசனைகள் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க பாவம் வாசனையே இல்லாம ஒரு ஐயோ பாவம் சைடுல இந்த சிங்கார வேலன் கமலஹாசன் மாதிரி ஓட்டையை போட்டு ஜூஸ் குடுத்துருக்காங்க எங்களோட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்களா நான் நிவி கிறிஸ் எல்லாருமே ஹேர் கட்டிங் ஸ்ரீத்யாகோ அதுக்கப்புறம் வேற யாருப்பா மதன் ராஜ் சொல்லிருக்காரு மைக்ல முட்டிக்காம பாத்துக்கங்க இல்ல சார் அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு சரியா அதுக்கு முன்னாடி நீங்க கட்டிங் பண்ணிடுவீங்களா ஆமா ஆமா அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த ஃபேஸ் இந்த மூக்கு எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாத குறையா சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த அழகான முகத்தை நாங்க ரிவீல் பண்ண போறோம் இல்ல நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு குட்டுறோம் நாளைக்கு ரிவீல் பண்ணோம் சம ஜாலியா இருக்கு ஏமா இப்படியே ஒன்னால பேச முடியுது உன்னால முடியுதான்னு சொல்லு 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 ஒத்துக்கோ உத்தரா சார் தான் பெஸ்ட் சொல்லு உத்தரா சார் தான் பெஸ்ட் உத்தரா சார் தான் பெஸ்ட் உத்தரா சார் தான் பெஸ்ட் சொல்லு உத்தரா கிளி சாங் ஆஃப் தி ஆல் உங்களுக்காக கபாலி மட்டும் வந்து நெருப்பிட அப்படின்ற இந்த பாடலுக்கு அது நெருப்பிட கொளுத்தி விட்டுருவோம் பாருங்க मैं तो आरती निकालू रे अंजना मुझी ले कहिए कट्टी नाम पार वंदने इप्डी आयिरचे नल्ला इरुंदा पुल्ला मूंजी का काल केट्टु पोड वेंडिय वयसुल मूंजी केट्टु पोट्टानुंगले டாக்டர் பேஷண்ட் எப்படி இருக்கிறாங்க டாக்டர் நான் தான் அதான் வெள்ள கோட்டு கிடைக்கல சொல்லுங்க டாக்டர் பேஷண்ட் பத்தி சொல்லுங்க டாக்டர் என்ன பண்ணாங்க இவங்க என்ன ஆச்சு அவங்களுக்கு ஓகே நாலு வாட்டி கூப்பிட்டா தான் திரும்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கடுமையான பயிற்சி எடுத்திருக்காங்க ஏதோ புஷ்அப்ஸ் மாதிரி ஏதோ எடுக்கும் போது கீழே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கடகம் கிராப் அப்படியே வந்திருக்கு வெரி கியூட் அப்படின்றா அப்படியே உள்ளதா இருக்கு டாக்டர் இந்த பேஷண்ட் பாடியில உயிருக்குதா பாருங்க இல்ல இந்த கிராபோட சேர்த்து அதை ஸ்டிச் பண்ணிட்டீங்களா இல்ல இல்ல கிராபோட சேர்த்து ஸ்டிச் பண்ணோம் பட் வெப்பத்துக்கு அது தானா ஃப்ரை ஆயிடுச்சு இவங்க வந்து அது ஸ்வாலோ பிரதீப் சார் அந்த இது தெரியுதா மார்க்கு மார்க்கு
இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க பாரு. மூக்குல மார்க் தெரியலப்பா, என்னப்பா இது? டாக்டர் உத்ரா கங்கிராச்சுலேஷன். நீங்க இனிமே என்ன கங்கா பாய் ரிலேஷன் கூப்பிடுங்க. தூக்கி போடுங்களா? இல்ல வலிச்சா பிரச்சனை இல்ல, அந்த கோட்டிங் போயிட போகுது. ஆமா ஆமா, அப்புறம் தழும்புடா தெரிஞ்சிடும். சரி சரி, இல்ல ஆல் குட் தானே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாமே கவர்ட் பை இன்சூரன்ஸா? அதுக்கு மீறி போயிருக்கா போ. சோ அதனால வந்து 5 டேஸ் உங்க எல்லாரையும் பார்க்காம எனக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு. சோ இனி ஐ அம் பேக் வித் ஆல் ஓவர் ரெக்கவரி எல்லாம் ஆயிடுச்சு, நல்லா வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. சோ ஜாலி எனக்கு உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். அந்த ஒரு வாரம் உங்களை எல்லாம் பார்க்காதது எல்லாம் புதுசு. இல்ல அடிபட்டவன கண்ணுல தண்ணி வந்துதா? விடுங்க, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பண்ண போறோம்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பரோனா பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரமா நான் கொஞ்சம் டல்லா இருந்தாலும் இன்னைக்கு ஒரே கட்டி ஜோக், அப்படியே ஜோக்கால உங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு அஞ்சு நான் பிளான் பண்ணிட்டு. பாருங்க, ஆரம்பத்துல கண்ணுல தண்ணீர் வந்துடும். ஜோக்கால சிரிக்க வைக்க போறோம்னு சொல்லி மூக்கால சிரிக்க போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நம்மளோட ஜாக்ஸ் ஆர்ஜேஸ் எல்லாரையும் அவங்களும் பார்த்து ரொம்ப டைம் ஆயிடுச்சோம், ஆல்மோஸ்ட் வீக் ஆயிடுச்சு. சோ அதனால இன்னைக்கு எல்லா ஆர்ஜேஸையும் வச்சு என்ன வச்சு செய்யுங்க மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. சோ அதனால நான் அவங்கள வச்சு செய்ய போறேன். நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க? நீங்க கடிச்ச சொல்லுங்க, நான் கேக்கணுமா? இட் இஸ் a காம்படிஷன், பயங்கர போர், போட்டி நடக்க போகுது, ஒலிம்பிக்ஸ் மாதிரி. ஆமா, இந்த பக்கம் ஒரு ஆர்ஜே, இந்த பக்கம் ஒரு ஆர்ஜே, இந்த பக்கம் உள்ள ஆர்ஜே பயங்கரமா கடிச்சு சொல்லுவாங்க, நீங்க சிரிக்க கூடாது, சிரிச்சிங்கன்னா அவுட். இதுதான் இன்னைக்கு அன்னை கேம். சரி, இல்ல அப்ப நீங்க? நான் தான் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு சேர்த்து அடுத்து உங்களுக்காக திரைப்படத்திலிருந்து மழை மேகம் அப்படிங்கிற பியூட்டிஃபுல்லான பாடல் வருது. எஸ் வந்துட்டேன் அஞ்சனா, வந்துட்டேன் நோஸ்ல இருக்க ஒரு ஆச்சு, பயங்கர அழகா இருக்கேன். நீங்க என்ன பண்ணுறீங்க? எஃபி லைவ் வந்து பாருங்க, அஞ்சனா இஸ் பேக். நீயே மாட்டு, நீங்க ரேடியோல தெரியாதுன்னு சொல்லிருக்க, நான் அழகாயிட்டேன். நடுவுல இதெல்லாம் தேவையில்லாத ஸ்கிரிப்ட் தானே, இதெல்லாம் பதிவு பண்றீங்க, அடி வாங்குறது கூட இவ்வளவு கௌரவமா சொல்ல முடியும்னா அது நம்ம ஆர்ஜி. அவசரமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஏன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய சோகங்கள் அந்த மாதிரி ஒரு ஜாலியான வீக்கெண்டா இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஒரு பாரமா இருந்துச்சு, பாரமா இருந்தது, அதையெல்லாம் கலைந்து எடுத்து விட்டு இந்த வீக் வந்து நம்ம ஹாப்பியா தொடங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துருவோம், இனிமே அது எது நடக்காம இருக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். ரொம்ப அருமையா தொடங்கினது யாரு தெரியுமா? நான் ரொம்ப சான்ஸ் அப்படின்னு தொடங்கி சூரியோதயம்னு ஒரு நிகழ்ச்சி பெரிய போர் இந்த பக்கம் பல்லால் தேவன் அந்த பக்கம் வந்து பாகுபலி, ரெண்டு பேருக்கும் பெரிய கட்டி ஜோக் போர் நடக்கும் போது எல்லாரும் விழுந்து 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 சிரிக்க போறீங்க. இப்ப என்ன ஏன் இந்த அமைதிக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலன் அப்படின்ட்டு போயிருக்கிறாரு. சோ பியூட்டிஃபுல்லான பாடல்கள் கேட்டுட்டே இருப்பீங்க. யார் வேணா எனக்கு கால் பண்ணி பேசலாம். இந்த வீக்கெண்ட நீங்க எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க, எங்கெங்க எல்லாம் போனீங்க அப்படிங்கறத tell to me. Plus இன்னைக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கேன். மேட்ச் வேற நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கே, பாதி பேர் மேட்ச் பாக்கணுங்கிற ஆர்வத்துல இருப்பீங்க. உங்களுக்கான அப்டேட்ஸை நான் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான செய்முறைகள் தான் இப்ப நான் ஈடுபட்டு இருக்கேன். சோ யார் யாரெல்லாம் வந்து பிராட்டி இப்ப யார் யாரெல்லாம் எனக்கு ஹாய் சொல்லிருக்காங்க அது உங்க கையில இருக்கிற போன்ல பார்த்தாலே தெரியும். யார் சொல்லிருக்கா? வாயில அடிப்படலையே ஒருத்தர் வருத்தப்பட்டிருக்காரு. அதே ஃபீலிங் தான் ஜி. தேங்க்யூ சோ மச் ஜி. நம்ம ரெண்டு பேரும் ஹைஃபை போட்டுக்கோங்க. கூட நான் கெட்டி. வேற யார் சொல்லிருக்கா? கொஞ்சம் ஜரிகை கம்மியா இருக்கு புடவையில. ஜரிகை கம்மியா இருக்குதா? ஏய் அவங்க அவர் ஒரு புடவை வியாபாரியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ் ஈவன் எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ரஃபீக். வி ஆர் ஆல்சோ ஃபீலிங் வெரி சாரி ஃபார் தட். அந்த மாதிரி நம்மளோட சமூகத்துல இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் நடக்க கூடாதுன்றதுக்காக. சோ அத நம்ம வந்து விட்டுடுவோம். இங்க இருந்து நம்ம இப்போ நம்மளோட லைஃப் ஹாப்பியா எடுத்துட்டு போகிறதுக்கான வழிமுறைகளை பார்ப்போம். அதுக்கப்புறமா யாரு இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னஜி ஒரு வாரத்துல என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் உங்களோட அஞ்சனா. லேடி கெட்டப்ல வந்துருக்காங்க. எனக்கு சோ அதை கொண்டு வந்து இன்னைக்கு மேல வச்சு சில சாங் ஏம் சம்பிரதாயங்களா செய்ய போறோம். தெரியுமா உனக்கு? ஐயோ யாருமே அவசரம் புரிய மாட்டேது இங்க. அநியாயம் 1 ரூபாய்க்கு அடிக்கிறாப்ல இந்த பையன். Are you okay, baby? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அதே மாதிரி கொஞ்சம் நோஸ் ரிகவரியோட வந்துட்டேன். இருக்கிறீங்க, அதாவது இவ்வளவு நேரம் என் மூஞ்சி கிரக பிரவேசம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதையெல்லாம் நீ வந்து நம்மளோட 1 2 3 லைவ்ல பாத்துருப்பீங்க. அண்ட் இப்ப யாரு பாத்தீங்கன்னா மருத்துவரோட கம்பம் ஒன்று என் பக்கத்துல இருக்கிறாரு. ஹாய் கம்பவுண்டர் பேஷண்ட், ஆறாம் நம்பர் பேஷண்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரவாயில்லையா? அது ஒரு வாரமா பேஷண்டா இருந்தேன், பட் நவ் ஐ அம் பேக் வித் பேங். அது மாதிரி செம்ம ஸ்டைல் ஆயிட்டேன். நீ மூக்கு என்ன கதை?
கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சல்மான். டட்டான் டட்டான் டான் டட்டான். இருமா இருமா, அந்த மூணா நம்பர் பேசிட்டு என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வந்தேன். சொல்லுங்க சல்மான், உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சு? ஈத் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? வீக்கெண்ட் சூப்பரா போச்சு. சாமியா பச்சா, சூப்பர் ஜி, சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? நீங்க நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர் அப்படிங்கிற காரணத்தினால நான் உயிரி இன்னைக்கு நல்லபடியா இருக்குன்னா, ஸோ அதனால இன்னைக்கு எஃபி லைவும் வந்து தொடங்கிட்டோம். ஸோ உங்களுக்கான ஒரு பாடல் கொடுக்கலாம் அப்படின்னு அஞ்சனா ஆசைப்படுறேன். என்ன பாடல் கொடுக்கலாம்? அஞ்சனாவின் மூக்கு சரியாதை முன்னிட்டு இந்த கொண்டாட்டத்தில் பங்கு பெறும் அனைவர்களுக்கும் பாடல்கள் இலவசம். இலவசம் முதல் பாடல் அப்படின்ற காரணத்தினால வந்து இந்த பாடலை கேட்டிருக்காரு. சோ அவருக்காக டெஃபினட்டா இந்த பாட்டை கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட் ஒரு மிகப்பெரிய போர் நடக்க போகுது. ஒரு பக்கம் பாகுபலி, இன்னொரு பக்கம் பல்லால் தேவன். நடுவுல வந்து நான் என்ன வச்சுக்கலாம்? போர் நடக்க போகுது, கட்டிச்சு கொத்தர போறாங்க ரெண்டு அணியினரும். அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு நான் காரணம் இல்லை. எதுவுமே எங்களை கேட்காம நீ கமிட் பண்ணிட்டு இருக்க பாரு, ஆரம்பத்துல இருந்து முழுக்க முழுக்க அவங்களே பொறுப்பு. சோ அந்த போர் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க எஃபி லைவ்ல வந்து பாக்கலாம் இப்பவே. உங்களுக்காக மீஸ் செய்ய முறுக்கு திரைப்படத்துல இருந்து ஏதோ போச்சு அமீர், வீக்கெண்ட் எப்படி போச்சு? இன்னும் போயிட்டு இருக்கு. இடையில் பயங்கரமான ஒரு போர் நடக்க போகுது. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் போர் வந்து பிரதீப் அவர்களுக்கும் ஆர்ஜே ஹாசினி அவர்களுக்கும் நடக்க போகுது. அண்ட் முன்னாடியே உத்ரா காலிலேயே உங்ககிட்ட சொன்னாருல்ல, ஹாசினி ஜிங்கிலி பாப்பா ஜிங்கிலி பாப்பா, அது மாதிரி அழகா இன்னைக்கு ஒரு நியூ ஹேர் ஸ்டைல்ல நான் எப்படி வந்துட்டேன்னு சொல்ல மாதிரி அவங்களும் ஒரு டிஃபரெண்டான வந்துட்டு. ஆமா, செம்ம ஹேர் ஸ்டைல் வந்துருக்காங்க. கதைகளை எல்லாம் களத்திற்கு வெளியே நீங்கள் பேசுங்க, போய் பேசுவோம். இது போட்டியின் களம். ஓகே, சொல்லுங்க. நான் போலீஸ் வாசுருதி. அப்புறம் நான் போலீஸ். சரி, வாட் இஸ் யூ ஸ்பெஷல் டுடே? அப்புறம் மூஞ்சுக்கு மூக்கெல்லாம் நல்லா இருக்கா? ஏய், ஒரு இன்ச் லைட்டா வீங்கி இருக்கு உங்களுக்கு, கொஞ்சம் லாங்ல தெரியும். இந்த மூணா நம்பர் பேஷண்ட் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் பேசிருக்க மாட்டீங்க. நாங்க எல்லாம் ரெண்டு நாள் லீவ் போறோம். ஐயோ, சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு கேம் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த வீக்கெண்ட் முடிஞ்சு ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீலிங்ஸ் இருப்பாங்க இல்லையே.
இல்லமா நீங்க இல்லமா நீங்க எல்லாம் வேற கிரகத்துல இருந்து வந்தவங்க அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே ஒரு போர் நடக்க போகுது. தேவசேனா சிவகாமி தேவசேனாவுக்கும் பல்லாதேவனுக்கும் இடையே போர் நடக்க போகிறது. என்ன போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியல இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா அப்படின்றதே சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த போட்டியில தைரியமா களமிறங்க போறது நம்ம தேவசேனா. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ரூல்ஸ் என்னவா இருக்குன்னா நான் ஒரு ஜோக் சொல்வேன் அதுக்கு பிரதீப் சிரிக்கூடாது, பிரதீப் ஒரு மொக்க ஜோக் சொல்வாரு அதுக்கு நான் சிரிக்கூடாது. பாரு அதுதான் டெய்லி நடந்துகிட்டே சிரிச்சு சிரிச்சு விளையாடிக்க போறோம். பட் யார் சிரிச்சாலும் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம். பயங்கரமா மூளையெல்லாம் கசக்கி புழிஞ்சு ஏறவே மூக்கு சரியில்லை, அதனால மூளையை கசக்கி புழிஞ்சு அவங்க யோசிச்சிருக்காங்க எப்படி இருக்க போது அப்படிங்கிறது. யூ கேன் ஹாவ் அ லுக் அட் ரேடியோ கிலீஸ் ஃபேஸ்புக் பேஜ். இவ்வளவுதான் என்ன பேச சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கே உங்களுக்காக உதயகீதம் படத்துல இருந்த பியூட்டிஃபுல் சாங் பட்டமி கர்சர் எடுங்க கேசட் கலெக்ஷன்ல உங்களுக்காக உதயகீதம் படத்துல இருந்த ஒரு அற்புதமான பாடல். என்னால வெயிட் பண்ண முடியல, பிரதீப தோக்கடிக்கிறதுக்காக நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கிற ஒரு காரணத்தினால கையோட உங்களுக்கு நான் பாடல சொல்றேன். அப்படின்ற பாட்டு அதேதான். Yes, ready? So, but I'm a game on the front here. Moon in Nila. Pardon Nila, that is Singh Moon. You have a lot of words. Yes, it is. Yes, it is. Yes, it is. First, I'm going to learn one word. I'm going to learn one word. Yes, it is. Oh, it's a part. It's like this. It's not like this. With your permission, I am taking the notes and... You should know the rules of this game. நீங்க வந்து நீங்க என்ன ஒரு தடவை இந்த ஜோக்கு வந்து சீரியஸாக அவங்க முகத்தை பார்த்து நீங்க சொல்லுவோம். அதை பேப்பரை படிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது, அதை நீங்க ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஆனா அவங்க முகத்தை பார்த்து நீங்க அந்த ஜோக்க சொல்லணும். சோ கண்களை பார்த்து த ஐ ஷுட் கம்யூனிகேட் அந்த மாதிரி தான் நீங்க சொல்லணும். கர்மம் அப்படிதான் நீங்க சொல்லணும். அண்ட் இந்த கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த இந்த வாய் இந்த முகம் என்ன பண்ணும் நடுவில் நோஸை காட்டும். நீங்க சிரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுவேன். ஐ அம் தி ஜட்ஜ். அதுதான் அதான் அங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே
உங்களுக்கான நேரம் அவனே சிரிக்கிறான் டேய் உனக்கு பாயிண்ட் போயிடும் பரவாயில்ல ஒரு எறும்பு கட் பண்ண என்ன ஆகும் தெரியல நீ சொல்லு கட் எறும்பாகும் அடுத்தது நீனா ஹாஸ்னி ஒரு ஜோக் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும் உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் சில பேர் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வருதுல புகை மட்டும் தான் வருதுன்னு சொல்றாங்க இது ஜோக்கா நீங்க நான் நடுவுல இன்ட்ரஸ்ட் பண்ண கூடாது ஷி இஸ் வெரி டிஸ்டர்பிங் இது மூக்கில குத்துவல அந்த அந்த ஏரியா பக்கம் நான் போக மாட்டேன் அடுத்து வேற ஏதாவது வேணா ட்ரை பண்ணலாம் அப்ப நீங்க சொல்லலாம் அப்ப கூட நீங்க ரொம்ப சிரிச்சிட்டு தான் சொல்றீங்க இல்ல இல்ல அவ்வளவுலாம் நீங்க கம்யூனிகேட் பண்ண வேணாம் நீங்க அடுத்து ஜோக் மட்டும் சொல்லுங்க எக்ஸ்ட்ரா நீங்க தேவையில்லாததெல்லாம் அப்படி பண்ணிடுங்க விட்டு கூட ஓடுங்க அடிக்கதல அவன் எங்க விட்டானோ அவனுங்க ஞாபகம் இல்ல கரெக்ட் ரெடி தம்பி நீங்க ரொம்ப நேரம் பிட்டு அடிக்கிறீங்க உங்களின் நேரம் மாறாகி விட்ட காரணத்தினால் ஓகே ஒரு ஜட்ஜ் கேக்குறாரு நகைகளை திருடிய குற்றத்திற்காக நீங்க படிக்கிறீங்க நீங்க அவங்க கண்களை பார்த்து பேசணும் அவங்களுடைய கண்களை பார்த்து பேசணும் சிரிக்கிறாங்களே நான் கண்ணை பார்த்தா அவங்க நகையை திருண்ட குற்றத்துக்காக உன் மேல தொடரப்பட்ட வழக்குக்கு குற்றவாளி இல்லன்னு நிரூபணம் ஆயிடுச்சு அதனால நீ போலாம் அப்படின்னு நீதிபதி சொல்றாரு ஆனா அத பார்த்த திருடன் அப்ப திருடன நகைய நானே வச்சுக்கலாமா சாமி அப்படின்னு கேட்டான் பாருங்க ஒரு கேள்விய உத்தம திருடவன் அந்த ஒரு நல்லது பண்ணிருக்கிற ஒரு காரணத்தினால அவனே ஜோக் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வீட்டுக்கு லேட்டா வந்தா ஏண்டி லேட்டு அப்படின்னு அப்பா கேக்குறாரு எதுக்கு லேட்டு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க கியூ லேட் அப்படின்னு அண்ணன் கேக்குறான் அக்கா காரி லேட்டானோ அப்படின்னு கேக்குறான் இல்லதான் சொல்றது வயசு பொண்ணு லேட்டா வந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க இப்ப யாரும் பேசாதீங்க நான் பேச போறேன் அந்த பத்தானை கொஞ்சம் அழுத்துங்கள் என் ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் கொடுங்கள் 1 2 3 in association with Archie's home restaurant the hill road எங்கெல்லாம் வரப்பா இருக்கு அங்கலா எங்க வரப்பா இருக்குமோ அதை விட்டுட்டு வரப்பிட்டேன் only on radio gilly 106.5 fm ஒரே கேக்கமக்கேன்னு சிரிப்பா இருக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 1 2 3 FB லைவ்ல அதாவது மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு ஹாசினிக்கும் நம்மளோட ஆர்ஜே பிரதீப் அவர்களுக்கும் பயங்கரமா அது ஆனா இந்த போரில் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான காரணத்தினால் ஆர்ஜே ஹாசினி அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார் அப்படிங்கறத நான் ரொம்ப ஒரு மன நெருக்கடியோட சொல்லிக்கிறேன் அடுத்து ஆர்ஜே பிரதீப்பட போட்டியிட யாரு வர போறா அப்படின்றது ஓ மை காட் இல்லையா ஒரு டாக்டரும் ஒரு கம்பவுண்டரும் அடுத்து இந்த போட்டியில அந்த டாக்டர் யாரு அந்த கம்பவுண்டர் யாரு என் முகத்துக்கு அறுவை சிகிச்சை செய்தவர் யார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் பாருங்க அப்படின்னு அவர் கொடுத்த காசுக்கு கரெக்டா நான் பில்டப் எழுதி ஒப்பிச்சுட்டேன் சோ அவர் வருவாரு அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் அந்த போர் நடக்க போகுது சோ பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் அஞ்சனா கிட்டா சூப்பர் இருந்தா ஆஃப்டர் லாங் டைம் மீட்டிங் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சோ அவங்க கிட்ட நம்ம பேசலாம் ஹலோ எதிர்பாட்டா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ரொம்ப நல்லா
இருக்கேன் பிரியா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களோட லாங் வீக்கெண்ட் எப்படி போச்சு? ரேடியோ கில்லியோட இது வல்லவா பாயிண்ட். சூப்பர் பிரியா, செம செம. எங்க எல்லாம் போனீங்க? நல்லபடியா ரேடியோ கேட்டுட்டு இருக்காங்களா? அடகாசம் பிரியா, சூப்பர். ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? பேரு ஹரி, சொல்லுங்க ஹரிஜி. பாத்துட்டீங்களா? தெரிஞ்சு போச்சா? ஓ, நீங்க தான் ஜரிகை கம்மியா இருக்குன்னு சொன்னாளா? பாருங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அது அப்படிதான். அவருக்கு அந்த பாட்டு வரும், அதுக்கு அப்புறமா வந்து இந்த பாலக்காட்டு சாங் உங்களுக்காக வரும். பட் பிஃபோர், அதுக்கு முன்னாடி அஞ்சனா செய்ய வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான கடமை ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் இது. Yes, and the sports update என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து India vs Sri Lanka match நடந்துட்டு இருக்கு. Sri Lanka தான் toss win பண்ணி அவங்க தான் வந்து batting பண்ணிட்டு இருக்காங்க. 8 runs for 1.1 overs. அடுத்து உங்களுக்காக வானத்தை போல படத்துல இருந்து பிரியா கேட்ட பாடல், அதை தொடர்ந்து நம்மளோட பாலக்காட்டு பாட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப FB லைவ்ல யுத்தம் தொடரட்டும். Your favorite song, Lada? பாடுது பாடுது. அறுவை சிகிச்சை, இந்த அறுவைக்கு ஒரு சிகிச்சை பண்ணது நான் தான். சரி சார், வணக்கம் சார். முதல்ல போட்டியாளர்கள் வந்து இவர் ரெண்டு பேரும் இந்த மூணு வாட்டி சுத்தி வரணும். லவ் டாக்டர் கைய பிடிச்சிட்டா ரெண்டு பேரும் ஜோக் சொல்லும் போது ஒருத்தர் கண்ணை பார்த்துதான் சொல்லணும். அண்ட் யாரு பக்குன்னு சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் போகும். என்னோட கண்ணை பார்த்தா அப்படியே பத்திக்கிட்டு எரியுமே. என்ன குறைச்சல்? நானும் பிரதீப்பும் தான் எங்கெல்லாம் இது. இவர் வந்து அந்த இது வாங்கிடுவாரு, டிகிரி வாங்கிடுவாரு, டாக்டர் பட்டம் படிச்சிருவாரு. உலகத்திலேயே இவர் தான் பெரிய டாக்டர். அந்த அவர் அனௌன்ஸ் பண்ணோட நாங்க ரெண்டு அப்படியே கண்ணீரோட நானும் பிரதீப் சைடுல அப்படியே நான் தப்பிய பாத்தியா எப்படி படிச்சிருக்காரு பாத்தியா, அந்த காலத்துல நீட் தேர்வு இல்ல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டா நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். ரெடியா? சொன்ன உடனே அந்த பொண்ணு பக்குன்னு சிரிச்சுதான். ஏன் இப்பே சிரிக்குது? அது கேள்வி கேட்டேனே, ஒரு நான் வந்து ஆல்ரெடி ப்ளூவேல் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் சொன்னாராம். உடனே அந்த பொம்பளை அதுக்கு சிரிச்சாலாம். என்னது
ஏன் சிரிச்சிருப்பா? அவர் வந்து நோயனிமோ. அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல, என்ன மீறி ஒரு சக்தி இருக்கா, நான் தான் உன்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஜோக். நீங்க அப்போ நம்ம காந்திஜி இருக்காருல்ல? ஆமா ஆமா. காந்திஜிக்கும் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? இது வந்து தேசபக்தி பாடல். பாடல் அதாவது சொல்லும் போது அதாவது காந்திஜி வந்து நான் வயலினிஸ்ட். அவர் வந்து வயலினிஸ்ட். நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப இன்டெலக்சுவலான கேள்வியா இருக்கு. சரியா? என் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்பின் பவுலர் இருக்காங்க இல்லையா, அதே வந்து ஃபீமேல் எல்லாம் இப்போ கிரிக்கெட் விளாடுறாங்க. அந்த ஸ்பின் பவுலர் ஃபீமேல் அவங்களுக்கு என்ன பேர்? ஸ்பின் பவுலர் ஃபீமேலுக்கு வந்து பேர் வந்து யா ஆன்சர் சொல்லணும் பாயிண்ட் எல்லாம் கிடையாது. இல்ல நீங்களே ஆன்சர் சொல்லலாம். பால திருப்புர சுந்தரி. திருபுர சுந்தரி. பால திருபுர சுந்தரி. ஓகே. உனக்கு சிரிப்பு வந்தா உனக்கு உயிரே போயிடும். சிரித்த முகம், அழகு சிரித்த முகம், எப்பவுமே சிரித்த முகமா தான் எனக்கு இருக்கும். நடக்கும் மனசுல என்ன பாருங்க, நல்லா ஒத்து பாருங்க. ஐயோ எனக்கு வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கொடுங்க. நல்லா பாருங்க, கண்ண பாருங்க சார். நீங்க வந்து சொல்லக்கூடாது, ஒரு பிராண்டே பாருங்க. சரி, அதாவது நம்ம பக்கத்து வீட்டு மாமி இட்லிய தலையில வச்சுக்கிட்டு போறாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இட்லி வந்து மல்லிப்பூ மாதிரி இருக்கான். அவர் வந்து மேலே உண்டார் அப்படிங்கறது ஒரே வார்த்தையில இங்கிலீஷ்ல எப்படி சொல்றீங்க? சத்தம் சொல்லுங்க. ஒரு சாது ஒருத்தர், ஒரு செயிண்ட், அவர் வந்து மேலே உண்டார் அப்படிங்கறத ஒரே ஒரே சொல்லு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? தெரியல, நீங்களே அப்ரிசியேட் சொல்லுவோம். நம்ம அந்த பைசா கோபுரம் இருக்குல்ல, பைசா கோபுரம், பிசா கோபுரம், பிசா கோபுரம், அந்த கோபுரத்தை ஒரு ஜப்பானீஸ் கட்டி இருந்தாருன்னா அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாரு? பீசா அப்படின்னு வச்சிருப்பாரா? தாய்லாம் வந்து ஓ ஐலாம் மக்காட்டா அம்பளிமா அப்படின்னு ஓடி கத்துருப்பாங்களா? தெரியல. பீசா கோபுரத்தை வந்து ஒரு சைனீஸ் கட்டி இருந்தாருன்னா அதுக்கு நிக்குமோ நிக்காதோன்னு வச்சிருப்பாரு பேரு. நீ ஜோக்க சொல்லிட்டு பக்கத்துல வேற பொண்ண கலாச்சின்னா சிச்சிருவாரு. டாக்டர் பெண்ணால குத்துன பாயிண்ட்ஸ் சார், அது பெண்ணே குத்தும் போது எப்படி சார் பாயிண்ட்? சிரிச்சுதான் நோட் பண்ணிக்க, சிரிச்சு. அதுல வந்து நாலு ஒரு இப்படி வச்சுக்கலாம். ஜி ஜி இருக்குல்ல, ஜி வந்து ஒன் அண்ட் டி வந்து ஃபோர் டி, நாலு டி வர மாதிரி ஒரு எழுத்து சொல்லுங்க. ஆர்டினரி கோழிக்கு எத்தனை கால்? ஆக்சுவலா இதுக்கு ரெண்டு பதில் இருக்கு தலைவரே. ஆர்டினரி கோழிக்கு ரெண்டு கால், இது தவிர ஆடுக்கு நாலு கால், நரிக்கு நாலு கால், கோழிக்கு ரெண்டு கால், பத்து கால். மூக்கு மூக்கு மூக்கறி. சரியா? இப்போ கமல் முத முதல்ல மீசை இல்லாம நடிச்ச படம் இது. முத முதல்ல மீசை இல்லாம கமல் நடித்த படம் வந்து இந்த சாந்தி நிலையமா. என்னது சாந்தி நிலையமா? என்ன என்ன எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க?
வெண்மையாக இருக்கிறது, வரிசையாக இருக்கிறது, கிளிப்பு போடவில்லை. இது வந்து பகவான் கொடுத்த வரம். உப்பா, உப்பு தான் டூத் பேஸ்டே. சிவகாசிக்கும் நெய்வேலிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சிவகாசிக்கும் நெய்வேலிக்கும் என்ன வித்தியாசம்? சிவகாசியில என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாசு, நெய்வேலியில ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா கோல், நிலக்கரி. நீங்களே சொல்லிருங்க சார். நீங்களே சொல்லுவா. சிவகாசியில பாத்தீங்கன்னா காசை கறியாக்குவாங்க, நெய்வேலியில அதாவது ஒரு ஒரு ரெண்டு ஃப்ளை ஓகே நுழம்பு ஓகே, அது ரெண்டு என்ன பண்ணது, நேரா போயிட்டு ஒரு ஹோட்டல்ல கேபிட்டேரியால சாயா குடிக்குது சாயா. அப்போ இந்த ஃப்ளையோட அந்த ஃப்ளை கிட்ட வந்து சொல்லணும், அம்மா உன்னோட சாயால இன்னும் ஒரு ஃப்ளை இருக்குமா, அதை தூக்கி போட்டு குடின்னு சொல்லணும். அது எப்படி, அது ஒரு இந்த ஆண் ஃப்ளை அந்த பெண் ஃப்ளை கிட்ட எப்படி சொல்லணும்? டக்குன்னு சொல்லணும், ஈ இருக்கு தூக்கி போட்டு குடின்னு சொல்லணும். ஏ பி சி டி இ அப்படி சொல்லணும். சீரா பூஞ்சி மாதிரி சிரிச்ச மூஞ்சி கேட்ட கேள்வி சொல்லக்கூடாது. சார் ரெண்டு விஷயம், ரெண்டு வார்த்தைகள் நான் சொல்லுவேன் சார். ஷார்ட் சர்க்யூட், பொறாம, இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற விஷயம் என்னது? பயங்கர ஜோக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் ஸ்டூடண்ட். எதுக்கு எதுக்கு? அதாவது ஷார்ட் சர்க்யூட்டுக்கும் பொறாமைக்கும் காமனா இருக்கிற விஷயம் என்னது? ஷார்ட் சர்க்யூட்டுக்கும் பொறாமைக்கும் அது என்னது? அதாவது ரெண்டுமே எரியுது. மோட்டார் பர்னிங். எனக்கு பாயிண்ட்ஸ் புரியல. வயர் எரியுது. ஓ வயர் எரியுது. தப்பா சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட். நேத்து ஏண்டா ரொம்ப ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்தீ அப்படின்னு கேக்குறான் ஃப்ரெண்டுக்கு. இப்ப சொன்ன நேத்து வந்து என் பொண்டாட்டி என்னைய புடவை வாங்குறதுக்கு கூட்டு போனா 20,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாலே ஐயோ, அதனாலதான் ரொம்ப டல்லா இருந்தேன். சரி இன்னைக்கு ஏன் சிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்கான் அதே ஃப்ரெண்டு கிட்ட. அவன் சொல்றான், அந்த புடவை எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு தான் என் பொட்டாட்டி போயிருக்கா அப்படின்னு. இவன் போனாதான தப்பு? ஐயோ தப்பு இல்லம்மா, அவன் பொட்டாட்டி கீ குடுக்குறேன். சிரிச்ச மழைப்பிடுற பாட்டு போட்டு பாட்டு போட்டு. பேசப்படும். அதுக்கும் மேல ஏதா ஹாசினி
பிரதீப்குள்ள வந்து ஒரு பயங்கரமான கடி ஜோக் போர் நடந்துகிட்டு இருந்தாலும் அது பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்ஜே உத்ரா அவர்களை ஆர்ஜே கிருஷ் வந்து கடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கூட நின்ன எங்களுக்கு எல்லாம் வந்து சிரிப்பு தாங்க முடியல. பார்த்த நீங்க எல்லாரும் அதாவது எஃபி லைவ்ல நம்மள 1 2 3 மீண்டும் பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் பயங்கரமா கட்டணும் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா விழுங்க, எங்கனாச்சும் விழுந்து என்ன மாதிரி நோ செஞ்சுரி பண்ணிக்காதீங்க. அடுத்து உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான பாடல் எனக்கு கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. 1:49 ஆன் தி கிளாக், நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம 800-1065 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம கூட ஒரு காலர், ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அருண் தமிழ். ஹலோ அருண் தமிழ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சுகம். Thank you so much for asking. And இந்த ஹாலிடேஸ் எப்படி போச்சு உங்களுக்கு? இந்த வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட் அப்போ என்ன பண்ணுங்க? டக்கு நம்ம FB லைவ் ஆன் பண்ணுங்க. நானே விழுந்து செகண்ட் டைம் இன்ஜரி ஆற அளவுக்கு விழுந்து சிரிச்சிட்டு இருக்கேன். நான் பாத்துட்டேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சூப்பர். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு வந்து அம்மு குட்டிய சாங் வந்து. ஓ மை காட், ஏன் இப்படி? இது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு சீக்ரெட் யார்கிட்டே சொல்லிடாதீங்க ஓகே. இது எங்க கோபாலுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல் ஓகே. நீங்க ஊர்ல எங்க? சூப்பர். ஓகே ஜி, ஓர் நம்மளோட அந்த வீக்கெண்ட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எப்படி போச்சு உங்களோட வீக்கெண்ட்? வீக்கெண்ட்லாம் சூப்பரா போச்சு. அடகாசமா போச்சா? செம்மையா என்ஜாய் பண்ணீங்களா? செம்மையா என்ஜாய் பண்ணி இருக்கோம். சூப்பர். இப்ப என்ஜாய் பண்ணி அடகாசம். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கணும்? அந்த என்ஜாய்மென்ட் இன்னும் ಜಾஸ்தி பண்ணுவோம். என்ன பாட்டு வேணும்? பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் ஜாலியா அஞ்சனா கிட்ட கேளுங்க. பிகாஸ் அஞ்சனா செம்ம ஹாப்பிப்பா. 5000 இன்கிரிமெண்ட் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டு கொடுக்க போறேன். என்ன பாருங்க, என்னோட FB லைவ்க்கு தொடர்ந்து வாங்க. இன்னும் அந்த போர், அதாவது பல்லால் தெய்வன் தெய்வத்தின் நடுவில் நடந்த போர் வந்து இப்ப பாகுபலியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. யாரு பாகுபலியா மாறி இருக்கா அப்படிங்கிற கதைகள்லாம் நீங்க வந்து பாக்கலாம். அடுத்து உங்களுக்காக ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் திரைப்படத்துல இருந்து It's 1:52 on the clock. Anjana kuda 1 2 3 kid tricking up pad tricking it. Oh my god. நிறைய பேர் வந்து ஸ்டில் உங்க மூக்க வந்து பரவாயில்லையா இருந்துச்சுன்னா டேக் கேர் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. Thank you so much. உங்களுக்கு மிக்க நன்றி. அதாவது இந்த கதவு திறக்கப்பட்டது, யாரோ ரெண்டு பேர் வராங்க அப்படின்ற மாதிரி படத்த அறிகுறி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எந்த ரெண்டு புயல் அப்படிங்கறத நான் உங்களுக்காக டெஃபினட்டா சொல்லிடுறேன். இன் பிட்வீன் யார் யாரெல்லாம் வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ அம்மா அப்படின்னு அஜிதா சொல்லிருக்காரு. ஏன் ஜி என்ன பிரச்சனை, ஏதாவது வைத்து வழியா? இப்ப யாருன்னா ஹாஸ்டல் வந்து தண்ணி குடிக்கிறாங்க, அதனால தான் சத்தம். அந்த பக்கம் யாருமா இந்த பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் இல்ல. மெர்சா திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்க முடியுமா அஞ்சனா? அதாவது அங்கெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து தண்ணி குடிக்கிறேன்னா அவ எல்லோ கலர் வாட்டர் பாட்டில் மேல எனக்கு எவ்வளவு லவ் இருக்கு. சரி இனிமே அதை என்ன பண்ற, வரகத்ரத்தர் பாத்திருக்கிறாரு. ஆரோக்கியராஜ் அவர், ஹாய் அஞ்சு, நல்லா ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கா. நல்லா ஆயிட்டேன் ஜி, நல்லா ஆயிட்டேன், சந்தோஷம். நல்லா இருக்கிறாரு, அந்த டாக்டர் ரொம்ப சுகமா இருக்கிறாரு. உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ரஃப்னா, ரஃப்னாக்காக ஒரு பாடல் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. இந்தியால இருந்து நம்மள பாத்துருக்காரு. இப்ப வந்து நீங்க சூப்பரான ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க. இது வந்து நம்ம கோபாலோட ஃபேவரட் சாங். டக்குன்னு நம்ம ரேடியோகளி ஆப் ஆன் பண்ணீங்கன்னா என்ன பாட்டு அப்படிங்கறது தெரியும். ஜெமினி கணேசனும் சுரில் ராஜன் படத்துல இருந்து வந்து இந்த பாட்டு போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து டிஷ்யூம் திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கும்படி எனக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த பாடல் நான் கொடுத்துறேன் ஓகே. அண்ட் என்னமா படிச்சு ஒப்பிச்சு
உத்ராவுக்கும் ஒரே கலர் சட்டை அப்படின்றதுனால மூக்கு கொஞ்சம் படப்பா இருந்தா நீங்க ஒரு ரோக்கலிங்களா கட்டிப்பிடி வைத்தியம் தெரியும் நல்ல ஜம்னு நாலு வாட்டி பண்ண ஒரு பையன் சொன்ன அவங்க அப்பாட்டு வண்டியில வேகமா போயிட்டு இருக்கும் போது வயர்லயே பாம்பு செஞ்சிருக்கேன் பாரு அப்படின்னு வாவுடா ஆனா இந்த வயர் உனக்கு எது கிடைச்சதுன்னா நம்ம போயிட்டு இருக்கிற வண்டியோட பிரேக் வயரை புடுங்கிட்டேன் அப்படின்னா ஐயோ பாவம் திடீர்னு ஒரு வீல் அப்படியே கயண்டு போகுது எல்லாரும் சுத்தி வந்து பாருங்க வீல் ஒரு பையன் மேல இடிச்சிச்சு அப்புறம் அப்படி போயிடுச்சு பஸ் டாலண்டடான நீ சொன்னது ஜோக் இல்லையா நீங்க ஜோக்க மட்டும் சொல்லுங்க இதுக்கப்புறம் அடிக்கவே மாட்டேன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணா அதுல வீங்கினது என்ன சாப்பாடு எல்லாம் கேக்குறீங்க எங்க அம்மா மாச சம்பளத்துக்கு மட்டும் தானே உங்களை பேசி இருந்தாங்க அப்படின்னு அந்த வைஃப் சொன்னாங்களாம்
இதெல்லாம் ஒரு தப்பான விஷயம். பெண் உரிமைக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபெமினிஸ்ட் ஆக்சுவலி இல்ல, டு மச் ஆஃப் அப்படி இப்படி இருக்க கூடாது. பட் பாத்துக்கங்க, இந்த காலத்து பொண்ணுங்க பொண்ணுங்களோட அம்மா எல்லாம் அப்படி தான் இருக்கறாங்களா? யூ ஹேவ் டு பிவேர். பொண்ணுங்களோட அம்மாவை பத்தி நான் எதுக்கு பிவேர்? ஆ, பொண்ணோட அம்மா தானே சொல்லியிருக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்க பிரச்சனை நடுவுல வருது. தயவு செய்து ஜோக்க மட்டும் சொல்லி விடுங்க. நீ ஏன்டா அவனுக்கு வெளியில இருக்க அவன் அடி பின்னி அடிக்க போறான் பாருங்க. என்ன இது, நீங்க வந்து இவ்வளவு பெரிய மேட்சுக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, எனக்கு வந்து ஆக்சுவலா கல்யாணம் அப்படின்னு சொன்னா. ஓ, கல்யாணமா? அப்ப உங்க ஒய்ஃப் எங்க அப்படின்னா, அவ கல்யாணத்துல இருக்கா? நான் வேற ஒருத்தர சப்ஸ்டிட்யூட்டா விட்டுருக்கேன். இது அதோட பெரிய தப்பா இருக்குடா. சீரியஸ்லி, இதெல்லாம் முதல்ல நம்ம கண்டு எவன்டா ஜோக் எடுத்தது? தோ கோபா இல்ல, இது நான் என் பிரைன்ல இருந்து எடுத்தேன். எதுக்கு நீங்க அது, அவர்தான் ஒரு பேக்கப் கொடுத்திருக்காரு இல்லையா? இல்ல நீங்க பேக்கப் நான் படிச்சனா பஞ்சாயத்தா போயிடும். கோபாலோட டேஸ்ட் வரல, ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஏன் தம்பி சிரிச்சிட்டே இருக்க? நான் சொன்னல கொஞ்ச நேரம் நடிச்சில விசிட்லாம் ஸ்டாப் பண்றேன். அடுத்து ஏன் தம்பி தனியா ஏன் சிரிச்சிருக்க? கண்ணதான் பாக்கணும். ஆமா, என்னடா தம்பி லூசு மாதிரி சிரிச்சுனே இருக்க, அறிவில்ல உனக்கு, லூசு மாதிரி சிரிச்சுனே இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு யாருமே பாக்காத போது ஸ்டாம்பே ஓட்டத கெடுதாசி நான் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பெருமையா சொன்னாங்க. மாமா பாட்டி ஏதோ திருடி போறான் போல, டே எங்கடா போற அப்படின்னு கேட்டான். ஒண்ணு இல்ல மாமா, அம்மா தான் மாவை நைஸா அரைச்சுன்னு சொன்னாங்க ஒரு ஜோக் சொல்லணுமா? கண்ணு கண்ணு இத வேற பார்த்தா. இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பேப்பர்ல இருந்து எடுப்போம். இது வந்து நிறைய நல்ல விஷயம் இருக்கு ஆக்சுவலா. அரவிந்த் சுவாமியோட ஆப்போசிட் என்ன? அரவிந்த் சுவாமியோட ஆப்போசிட் எனக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆசாமி? நோ, அரவிந்த் டிட் நாட் சீ மீ. அரவிந்த் ஆ சாமி டிட் நாட் சீ மீ. ஷீ இஸ் லாஃபிங், ஷீ இஸ் லாஃபிங. அவ வந்து பக்குன்னு சிரிக்கிறா. பக்குன்னு சிரிச்சா புக்குன்னு போச்சு சிக்கன் கண்ணா பண்ணா அந்த மாதிரி சிரிக்கிறா. ஷீ இஸ் லாஃபிங். ஓகே, வெளியில வந்து பாருங்க. நம்ம இந்தியன் டீம் அபாரமா விளையாடி ஜெயிச்சிட்டாங்கடா அப்படின்னு ஏன்டா போய் சொல்ற? உனக்கு ஓவரா விக்கலா இருந்துச்சுல, அதை நிப்பாட்டுறதுக்கு தான் நான் இப்படி சொன்னேன். ஷாக் ஐட்டியா அப்படின்னு சொன்னாங்க. மாடு வந்து ஒரு கதவுல போய் இச்சுக்கினே இருந்ததான். அது புல்லுன்னு போட்டு இருந்ததான். அதுக்கு எப்படி படிக்க தெரியும்? அதுதான், அதுக்கு வந்து நீட் தேர்வு கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, உங்க உங்க அழக பத்தி சொன்னா நான் சிரிச்சிருவேன் எனக்கு தெரியும். ஊரே கை கட்டி சிரிக்குது. லேட் ஆகுது, லேட் ஆகுது, அவ்வளவுதான். ஓத்த சொன்னா, எங்க அப்பா 10 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டே இருக்காரு, சேமிப்பே இல்ல அப்படின்னு. என்னடா சேமிப்பே இல்லாம என்ன வியாபாரம் பண்றாரு? சேமியா வியாபாரம் பண்றாரு. இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி.
ஒருத்தரோட சீப்பு வந்து எப்ப ஜெனரலா சீப்பு இப்படிதான் இருக்கும். அவரோட சீப்பு வந்து ரவுண்ட் ரவுண்டா இருந்ததா அவர் யாரு நிறைவடைகிறது. இந்த போட்டியில் மதிப்பெண்களின் அடிப்படையில் வெற்றி பெற்றிருப்பது உத்ரா என்று அறிவிக்கிறோம். ஒரு காரணத்தினால அடுத்து ஹாசினி இடத்தை நிரப்ப போறது நம்ம ஆர்ஜே பிரதீப். ஆர்ஜே பிரதீப் ஹாசினிக்காக விளையாடுவார் அப்படிங்கறத மட்டுமா தாத்தாவா இருந்தாரு. நீங்க நம்ம லைவ்ல வந்து பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி இப்ப இன்னொரு போர் இங்க பயங்கரமா போர் இல்ல ஒரு அழகான மேட்ச் போய்கிட்டு இருக்கு. அது எந்த எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கு, என்ன கதை அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா? அதாவது என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.4 ஓவர்ஸ்க்கு ரெண்டு விக்கெட் எழுந்திருக்கிறாங்க நம்மளோட ஸ்ரீலங்கா. 49 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. கரண்ட் ரன் ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.39 அப்படின்னு தான் வந்து நம்மளோட டிவி சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ல ஒரு நாலு பேச்சு, அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். அண்ட் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட காலர்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அறுவை சிகிச்சை செய்ததுக்கு அப்புறமா அஞ்சனாவின் மூக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பல பேர் வந்து அஞ்சனா கிட்ட பேசணும் அப்படின்ற ஆசையில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, இவர் வந்து உத்ராவோட ஃப்ரெண்ட். ஹாய் ஹாய், வணக்கம் ஜி, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹாதி ஜி, வணக்கம். ரொம்ப நல்லா சுகமா இருக்கிறேன். நீங்க என்னோட எஃபி லைவ் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், என் மூக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பாடல் கொடுக்கலாம்? என்ன பண்ணீங்க?
சோ அதனால இப்ப நம்ம என்ன இன்னொரு கேள்வி யாருகிட்ட கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ஜி உத்ரா அவர்கள் பச்சைமைக்கு நேரா நிக்கிற ஒரு காரணத்தினால நீங்க எப்படி நம்மளோட இந்த வீக்கெண்ட என்ஜாய் பண்ணீங்க? நான் ஆக்சுவலா என்னன்னா ஜென்ரலா நான் என்ஜாய் பண்றது எப்படின்னா வெளியில போறது ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன், கல்ட்ரிக்னு ஒரு படம் பார்த்தேன். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் வீட்டுல ரொம்ப வீட்லயே இருக்கக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு ஒரு ஜீவராசி. ஓகேயா, என்னோட கூட்டுக்குள்ளேயே இருந்து நான் வந்து இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கோபால் இருந்தாலும் அவர் எங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து குக்கிங் பண்ணோம். குக்கிங் பண்ணி சாம்பார் பண்ணோம் சாம்பார், அப்புறம் வந்து ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி பண்ணாம மொங்குன்னு ஒண்ணு பண்ணி கொடுத்தாப்ல. சரியா, இதுல நான் என்ன பண்ணேன்னா கட்டிங் சப்பாத்தி செய்யறது எப்படி அப்படின்னு அது எப்படி தெரியுமா, ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி கொடுப்பாப்பல. பல கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த சாப்பாடு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய இருக்குது. அடுத்து வந்து அதாவது செஃப் தம்பி தம்பி செஃப் மாதிரி சொல்லி கொடுக்கறத நீங்க சமைக்கிறது ஒண்ணுதான், ப்ளூ வேல் கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடுறதும் ஒண்ணுதான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தோசை இருக்கு, பொடி தோசை அண்ட் மசால் தோசை இதெல்லாமே ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல வர நேரத்துல வரட்டும். இப்ப சூரிய வம்சம் படத்துல இருந்து உங்களுக்காக அற்புதமான பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அடுத்த போர் ஆர்ஜே உத்ரா அவர்களுக்கும் ஆர்ஜே பிரதீப் அவர்களிடம் தொடங்குகிறது. The string section is important. Yeah. String section. String rotator. Sir, come on, come on, come on. Let's go to the game. Yes, I'm ready. Na edirali na bayindidala. Ha? Avrunga puramodiga kaatti. Nee enna enna pura puramodiga kaattu odra maari irukku. Neenga dakku dakku rotate ayappa mugatha paarenga. Avrunga uttara bayindidala. Indha oorla indha joke solli thirigi vekkadhukku yaarume illaya. Nee payya paarenga appdi paathinga na account bandinga crorepathi. இந்த போட்டி துவக்கப்பட போகிறது. இது ஒரு ரொம்ப கடினமான ஒரு போட்டி அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப நெருக்கடியான டைம்ல இந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ரொம்ப பலமான கண்டெஸ்டன்ஸ் அப்படிங்கறது முதல் ஜோக்கை சொல்ல போறவர் நம்மளோட ஆர்ஜே பிரதீப். ஒரு அப்பா தன்னுடைய பையனுடைய அறிவை சோதிக்கணும்னு முயற்சி பண்ணி ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குற. அந்த கேள்வி என்னன்னா, ஒரு கண்டக்டர்கிட்ட நீ ஒரு ரூபா கொடுக்குற, 90 பைசாக்கு டிக்கெட் வாங்குற, மீதி எவ்வளவு கொடுப்பாரு அந்த கண்டக்டர்னு அவர் கேக்குற. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லிருப்பான்? ஒரு சாக்லேட் இருப்பான். இல்ல, ஜென்ரலா தானே கொடுக்குறான். சில்லற இல்லன்னு சொல்லிருப்பான். 90 பைசா டிக்கெட் வாங்கும்போது சில்லறை இல்லைன்னு சொல்றாரு. கரெக்ட் தான் சார், ஆனா அதுக்கு பதில சில இடங்களில் சாக்லேட் கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தம். ஏன்னா சாக்லேட் ஐபிசில வந்து பசி பட்னி எல்லாம் இல்லாம இருக்கும் அப்படின்னு வந்து முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. ஏன் தெரியுமா? உன் வேலை என்ன தெரியுமா? வெளியில நின்று யாராவது வந்தாங்கன்னா சிக்னல் கொடுக்குறது. வேற தி பாயிண்ட் நோட். I have it in my mind. For 2 fingers in hand, I will take it in mind. Take 2 in the mind, 3 fingers. அதே அது சொல்ல தெரியல. ஓகே, நீங்க என்ன? நீங்க சிரிங்க, அப்புறம் கதைய பேசலாம். முதல்ல சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. நீங்க சிரிக்கிற மாதிரி ஜோக் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சிரிக்கிறேன். பதில் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்னன்னா, ஐபசில அடமழை பெய்யுமா, அதனால யாருக்கும் பசி வராது. அட தெரியுமா? நீங்க நெக்ஸ்ட் அந்த கோர்ஸ் கூட எடுக்கலாம். நல்லா மந்து மந்துன்னு இருக்கும். சரி, நீ பாட்றோம் அடுத்த ஜோக்னோட ஆர்ஜே பிரதீப். அடுத்த ஜோக் வந்து நான் இதான் சொல்லணும். என்ன? அப்ப 49 அதுல இருக்குன்னு. மிஸ்டர் குமார் சொல்லி ரெண்டே கிட்ட பேச்சு. மிஸ்டர் குமார்,
எனக்கு ஏதாவது கடிதம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உங்க பேர் என்ன அப்படின்னு போஸ்ட்மேன் கேட்டதும் அதான் கடிதத்திலே இருக்குமே பாத்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு பொய் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உடனே அவர் அப்பா இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சே அப்படின்னு அவர் சொல்றாரு. பெரியெல்லாம் போட்டு தெரியுங்க. என்ன பண்றா ஏண்டா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காம வாட்டர் பாட்டில ஏதோ பச்சைங்கா ஊத்துற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அத பார்த்த உடனே கோபால் சொல்லிருக்கான், டாக்டர் தான் மாத்திரை போடும் போது பச்சை தண்ணியில நீ மாத்திரை போடணும் சொல்லிருக்கான். நிஜமான அறியாமை சார் இது, நீங்க சொல்லுங்க. இதுக்கு நான் உங்க மனசுக்கு நான் சிரிக்கட்டுமா? எடுக்கலாம் போல அப்படி இருக்கு. அவன் ரொம்ப மரியாதையான திருடன் அப்படின்னு சொன்னாங்களா? அவன் பேரு திருக்குமரனா இருக்கலாம். அவன் திருத்திருன்னு மொய்கிறான். அஞ்சனா வீட்டுல ஒரு திருடம் போறான். திருடம் போன உடனே அவங்க அப்பா வந்து என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு கையெல்லாம் தூக்கிட்டாரு. அவங்க அம்மாவோடையும் கத்தி வச்சு மிரட்டுறான் திருடம். அஞ்சனா கிட்ட மட்டும் பாப்பா நான் உனக்கு ஒரு புளி மிட்டாயை கொடுக்குறேன், நகை எங்க இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அஞ்சனா சரின்னு ஓகேன்னு ஒத்துக்கிட்டான். ஓகேவா? அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து புளி மிட்டாய் வாங்கி போட்டுக்கின்னு எல்லாமே நகை அடவுக்கல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். நல்ல ஒரு நல்ல கால் அது. ஆக்சுவலா இட்ஸ் எ குட் கால். நைஸ். ஆக்சுவலா நாலு போதில் நம்மளும் இது பண்ணலாம். ஆனா ஸ்கிரிப்ட் நாய் இது தப்பு. ஏய் என்ன, யூ ஆர் புட்டிங் வேர்ட்ஸ் இன் மை மவுத். எஸ் யூ ஆர் யூசிங் மை நேம். நான் உங்க மேல மான நஷ்டம் இது வழக்கு போட்டுறேன். நீ மேல மார்க் போடு, அப்புறம் மன மார்க் போடு. சரியா? थैंक यू. ஓகே. ஏய் பேப்பர் போச்சு, பேப்பர் போச்சு. ஓகே. இருந்தால உத்ராவும் இப்ப பிரதீப் சமமான நிலையில் இருக்கும் காரணத்தால் போட்டி இன்னும் தீவிரமடைகிறது. ஆ புத்தனே கேக்குறாரு, ஏன்பா கப்பல் படையில இருக்க உனக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் அப்ப விமான படையில இருக்கிற நீ பரப்பியா அப்படின்னு கேக்குறாரு. நீ மாட்டு பேசினே போற பாயிண்ட்ஸுக்காக நீ பேசிட்டு இருக்க, பரவாயில்ல போ போ. எனக்கு முடிஞ்சா சிரிக்க பழசு
உங்களுக்காக அடுத்த ஒரு நிமிடம் ஒன்றரை நிமிடம் தான் பேலன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள யார் வின்னரோ அவங்க தான் வின்னர் அறிவிக்கப்படுவார்கள். பிரதீப் வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போறோம், ஒரு கல்யாணத்துல போய் சாப்பிடுறாண்டா எனக்கு இருக்கு. பிரதீப் வந்து ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக போறான். ஹோட்டல்ல சாப்பாடு இல்லன்னு பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபத்தை பார்த்துட்டு அதனால உள்ள போந்துட்டான். ஓகேயா, ஃபர்ஸ்ட் பந்தியில சாப்பிட்டான், சாப்பிட்டு முடிச்சிட்டான். அப்புறம் அவனுக்கு வெளியில வந்துட்டான். ரெண்டாவது பந்தியில உட்காரம், ரெண்டாவது பந்திலையும் சாப்பிட்டான். மூணாவது பந்தியில உட்காரம், மூணாவது பந்திலையும் சாப்பிடுறோம். நாலாவது பந்தி இப்படி நாலு பந்தி அஞ்சு பந்தின்னு எல்லா பந்தியில உட்காந்து அந்த சைடா வந்த ஹாசினி வந்து, ஏ பிரதீப் என்னடா ஃபர்ஸ்ட் பந்தியில இருந்து ஆறு பந்தி வரைக்கும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அதுக்கு பிரதீப் என்ன சொல்றான், என்ன சொல்லுவான்னு நினைச்சிருக்கீங்க? பிரதீப் கொஞ்சம் அப்படிதான் அப்படி சொல்லிருக்கீங்க. ஆனா பிரதீப் என்ன சொல்றேன்னா, அவங்க சித்தப்பாவும் என்ன கூப்பிட்டாரு, அம்மாவும் கூப்பிட்டாங்க, அப்பாவும் கூப்பிட்டாங்க, மாமாவும் கூப்பிட்டாங்க, பொண்ணு வீடு சைடு மாப்பிள்ளை வீடு சைடு ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க. அதனால எல்லாருக்காகவும் நான் ஒரு தடவை உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரதீப் சொன்னான். பிரதீப் எல்லாருக்காகவும் கிஃப்ட் கொடுத்தானா? இல்ல, அது கொடுக்க கூடாது. ஏன் சிரிச்சிட்டாரு? ஏன்னு கேக்குறேன். சிரிச்சுட்டே ஏன்னு கேட்க கூடாது. ஏன் பிரதீப் கிஃப்ட் கொடுக்கல? ஆறு பேருக்கு போய் விட்டுருங்க. இன்னொரு ஒரு நிமிடம் பேலன்ஸ் இருக்கிற காரணத்தால ஏ பாயிண்ட் லாஸ்ட் பண்ணுங்க. நடுவரின் தீர்ப்பே இறுதி. இப்படி கசங்கி இருக்கு அப்படின்னாராம். ஏன்னா அது வேஸ்ட் பேப்பர் ரோஸ்ட் தான். கத்துக்கோ உத்தரா போய் கை நீட்டுற உத்தரா போய் கை நின்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் பாத்து சொல்லுங்க அப்படின்னு. அடுத்த ஆறு மாசத்துக்கு உனக்கு பண கஷ்டம்னா அவ்வளவு பெரிய பண கஷ்டம், வீட்டுல பிரச்சனையோ பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்றேன், வேலை இல்ல, ஒரு மூட நம்பிக்கை உள்ள. உடனே அதுக்கப்புறம் அடுத்த ஆறு மாசம் நீ எப்படியாச்சும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உத்தரா வந்து, அப்போ அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடுமான்னு கேட்டோம்னா, அது இவர் சொல்றாரு ஜோதிடரு, பல்லு எல்லாம் கொட்டிடும், பிரச்சனை இருக்காது, நீ அமைதியாடுவ, எல்லா பிரச்சனையும் ஒரேடியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நம்ம அஃபென்சா ஃபீல் பண்றேன். எனக்கு வாழ்க்கை நாசமா போயிடும், வாழ்க்கை முடிஞ்சிடும், பல்லு எல்லாம் கொட்டிடும். என்ன ஜோக் இதெல்லாம்? ஏமா, நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் என் பேரை சொல்லி சொல்லி இத்தனை நேரம் காசினி போசினி டூசினின்னு வச்சு சொல்லி, இப்போ என் பேரையும் சேர்த்துல அந்த இடமெல்லாம் நல்லா நீட்டா தானே இருந்தது, சாப்பாடு கிடைச்சது. இந்த ஒரு காரணத்தினால் இந்த போட்டியில் வெற்றி அடைந்தது பயங்கரமா போட்டி நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்ஜே உத்ரன் ஆர்ஜே பிரதீப்லயும் சண்டை வன்முறை ஈடுபட்டாங்க. நான் தான் வின்னர், நீ தான் வின்னர் அப்படின்ற மாதிரி. சோ ஆனா இந்த போட்டியில இறுதியா வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஜே அஞ்சனா. எல்லார வேலையும் பாப்பாங்க, இவங்களுக்கு அந்த வெற்றி போயிடும் சொன்னால அன்னைக்கே. இதுல ஏதோ உள்ளர்த்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுன்ற ஒரே காரணத்தால என்ன பரபரம். அடுத்து யாராவது ஒருத்தர் கிட்ட பேசி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுக்கறோம். அஞ்சனா ஃபெயில் பண்ணிட்டேன். ஓகே பிரதீப், முடிவு பண்ணிட்டேன். வெற்றி பெற்ற என்னை பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு நீங்கள் இப்படி பேசுவது சற்று கர்வம் தலைக்கேறியது போல இருக்கிறது. இல்லை, ஏறவில்லை, இறங்கி விட்டது. 800-1065 is the number. கரெக்டா கால் பண்ணுங்க, நம்ம ஜாலியா பேசலாம். ஹலோ. Oh my god, too much of noise. ஐயா வணக்கம். ஹலோ, சிறப்பாக உள்ளேன், சிறப்பாக உள்ளேன். தங்களது அன்பு பெயரை தெரிந்து கொள்ளலாமா? தீபக். அடடடடா, என்ன ஒரு ஆழமான பெயர். எனது பெயரில் பாதியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். போதும் பிரதீப், போதும்.
அஞ்சனா மட்டும்தான் தஞ்சாவூர் தஞ்சாவூர் என்று செய்வாளா உங்களை? நானும் செய்வேன், சற்று வித்தியாசமாக. தீபக் நீங்க எந்த ஊரு? அரண்மனையில் இது ஒரு பெரிய பிரச்சனை. அவருடைய மாமாவோட சித்தப்பாவோட அண்ணனோட தங்கச்சி அங்கே இருப்பாரு. ஒன்னு விட்ட ரெண்டாவது மாமாவா கூட இருக்கலாம். ரெண்டு விட போறேன். தீபக் நீங்க சொல்லுங்க, இந்த வீக்கெண்ட எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க? என்ன காலையில எந்திரிக்கிறது லேபர்ஸ்க்கு அவங்களுக்கு அது 24/7 அவங்க டியூட்டி. அதனால அவங்களை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வர்றதுதான் நம்ம வேலை. அதனால போய் விட்டு வர்றது, மறுபடியும் தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது, இதுதான் நம்ம லொகேஷன். இந்த நாலு நாள் இப்படிதான் போச்சு. அதாவது என்ன மாதிரியே அவர் வந்து வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணிருக்காரு. சோ அதனால எனக்கு ரொம்ப ஒரு சேம் பிஞ்ச் ஃபீலிங் இருக்கனால உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? விஸ்வரூபம் படத்துல இருந்து யார் என்று தெரிகிறது. விஸ்வரூபம் படத்துல இருந்து அடுத்து உங்களுக்காக அந்த பாடலை நான் கொடுக்க போறேன். இன் பிட்வீன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு காலர் கிட்ட பேச போறோம். ஹலோ, வணக்கம். காதில் இருக்கும் அந்த சவுகள் இரண்டும் கனார் கனார் என்று காதுகளில் டமால் என்று வெடிக்கிறது. சற்று இளைப்பாருங்கள், இளைப்பாருங்கள். தங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? எனக்கு அஜித் கா பிக் சாங் ஹே. ஓகே, அச்சா மாலும் ஹே. சோ அஜித் சார் சாங் கண்டிப்பா உங்களுக்காக பிளே பண்றாங்க. அப்புறம் இன்னைக்கு ஏதோ கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன கேள்விமா? ஓ மை காட், கீகா கூகா கா கூகான்ற லாங்குவேஜ்ல அவர் பேசுறாரு. சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி வச்சிருக்கோம். இக்பால் ஜி, நீங்க என்ன பண்ணீங்க இந்த வீக்கெண்ட்ல? எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க? டெல் மீ. நல்ல காலையில தொழுதுட்டு வந்தம்மா, தர்மா தொழுவை திரும்பி கருக்கு தூங்கினேன். திரும்பி திரும்பி தொழுதுட்டு லவர் தொழுதுட்டு வெள்ளிக்கிழமை தொழுத தொழுதுட்டு திரும்பி தூங்கின பாருங்க, 9:30 எழுந்திருச்சுட்டேன். ஓ மை காட், 9:30 அவர் ஏந்திரிச்சிட்டாரு அப்படின்ற காரணத்தினாலேயே அவருக்கு நம்ம வந்து ஒரு அற்புதமான வந்து என்ன பாடல் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் பாடல் கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கேட்ட அஜித் பாடலை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய மாசோட வந்து அந்த பாட்டை இறக்கலாம் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டிருக்கோம். என்ன பிரதீப், ரைட்டா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, எனக்கு அந்த வெறிய விரும்பி. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி 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 சரி. அழுவ 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 பிரதா. நோ நோ டோ கிரை. இப்ப உங்களுக்காக அதாவது அல்டிமேட் தல ரசிகர்களுக்காகவும் இந்த பாடல் வந்துட்டு தொடர்ந்து எஃபி லைவ்ல போட்டி தொடங்கும். காஜல் நேரத்துக்கு ரசிகர்களுக்காகவும் இந்த பாட்டு. ரேடியோ தில்லி 106.5 FM. வாவ், சல்லகட்டே புச்சிக்கிட்டி ஜாங்ரி பூதி. ஐயோ, அந்த பாட்டு நான் கேட்கணுமே. ஐயோ, அந்த பாட்டு நான் கேட்டாகணும். ப்ளீஸ் நிவி, கொண்டு வர அந்த பாட்டு வேணும். 02 TV 0 முழுசா புச்சு குட்டியா மாறி இருக்கணும். ஆர்ஜே நிவியோட பாட்டு வேணும், காஜல் அகர்வால் பாட்டு வேணும். அந்த பாட்டு போட சொல்லு. என்ன காரணம் அப்படின்னு என்னன்னு பக்கை தேடி பாரதிகா.
என்னவா கொடுப்ப யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா
இது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதே கண்கள் படத்துல வந்து ஒருத்தங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த சிரிப்பு இல்ல இல்ல ஒரு பழைய கிழமை சுத்திக்கிட்டே இருப்பான். அதாவது இப்ப என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நானும் ஆர்ஜே அருணும் ஒரே சுபாவம் கொண்டவர்கள். எது சொன்னாலும் ரெண்டு பேரும் கேக்க வைக்க சிரிப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்ப இந்த முடிவு என்ன ஆயிருக்குன்னா, இந்த போர் அடுத்து சிவகாமிக்கும் தேவனுக்கும் தேவசேனாவுக்கும் பின்னாடி ஒருத்தங்க தேவசேனாவுக்கும் பல்வால் தேவனுக்கும் அடுத்து இந்த கட்டி ஜோக் போர் நடக்க போகுது. சோ இதுக்கு முன்னாடி நீங்களும் கால் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வருவாங்க அந்த தேவசேனாவா இல்ல அமைதி நிலவட்டும். 800-1065 இஸ் தி நம்பர், கரெக்ட்டா கால் பண்ணுங்க, ஜாலியா பேசலாம். ஹலோ, கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஹலோ, ஹாய் ஹாய், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அஞ்சலி பேசுறேன். அஞ்சனா கிட்ட அஞ்சலி பேசுறீங்களா? ஹலோ, ஐயோ அவங்க என்ன, ஹலோ ஹலோ, அஞ்சலி வாங்க, வந்துட்டீங்க சொல்லுங்க. அஞ்சலி, இந்த வீக்கெண்ட எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சூப்பரா. அதாவது அந்த அந்த இன்பத்துல இருந்து வெளியே வரல, அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சிட்டிங் இருக்காங்க. சூப்பர் அஞ்சலி, நீங்க வந்து இப்ப அமீரகத்தில் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? தென்மேற்கு பகுதியில் இருக்காங்க. ஜார்ஜால இருக்காங்க. சூப்பர், எங்க ஊருக்காரங்களா போயிட்டீங்க? உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? இந்த பாடல் வந்து எங்களுக்கு ஒரு குடும்ப பாடலா ஆக ஒரு எங்க குடும்ப பாடல் சொன்னாலுமா ரேடியோ இல்லையின் பாடல். ஓகே, சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வெறியேற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துட்டு அதை தொடர்ந்து அந்த அழகான ஒரு பாடல கேசட் கலெக்ஷன்ல வந்து நான் உங்களுக்காக கொடுக்க போறேன். இப்போ நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த போர் நடக்க போகுது, ஆர்ஜே அருணுக்கும் சாரி அதாவது நம்மளோட பல்வால் தேவனுக்கும் தேவசேனாவுக்கும் இடையே தொடங்கட்டும் இந்த போர். போர் போர் வெற்றி வேல். கூகுள் தான் கேள்விப்பட்டிருக்க, அது நான் வெற்றி கொஞ்சம் வெளியில வந்து பேசுமா, காது கிழியுது இவ்வளவு கேப்பது அப்படின்னுதா? ஓகே, சோ as a judge I'm ready for the contest. I hope the competitors are ready. Only thought of that Raja. Now this is them is okay, I'm a hacker and I'm the post sequest in the man. ஏது இந்த பார்டர் ஓரமா இருக்குமே, கோஸ்டல் ஏரியான்னு சொல்லுவாங்களா? சரிடா, சரி முதல் ஜோக் நீ சொல்லு. ஏய் இப்ப நீ ஜோக் சொல்றியா? மாத்தியா நான் அவங்க ரெண்டாவது சிரிக்கிறாங்க.
ஓ மை காட் ஜோக்ஸ் அல்லி சிரிக்கிறாரு படிச்சு கூட பாக்கல சிரிக்கிறதுன்றது வேற நீ சிரிக்கிறது சொல்லி ஒரு ஜோக் கூட சொல்லவே இல்ல பட் 6 பாயிண்ட் வாங்கிட்டீங்க அஞ்சனா நீங்க போ செம்ம வரீங்க அப்படின்னு சொல்லணும் நினைச்சீங்களா அதுதான் ஜோக்கு ஐயோ ஐயோ சிட்டு பேப்பர் எல்லாம் வந்தாலும் ஜோக் சொல்லுங்க சரி போ தலைமையில வாழைப்பழம் வச்சா என்ன சரிதான் எனக்கு மட்டும் நீ தெரிஞ்சா கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றாங்க அதிகமான எடுத்த பிரிண்டும் வேஸ்ட் ஆயி போச்சு இவ்வளவு பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்தோம் சைலன்ஸ் அஞ்சலிக்காக அடுத்து நம்மளோட ரேடியோ கிளி 106.5 FM ல சூப்பரான ஒக்க பாட்டு ஆஹா இந்த கேப் யூஸ் பண்ணி அவ வார்ம் அப் பண்ணிடுவாங்க வாய் வார்ம் அப் ஆயிடும் ஏய் இது 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 பிராண பயிற்சினு சொல்லிட்டு இது இது பிராண பயிற்சி இல்ல இது அப்படியே இப்படி வச்சு மூக்கு வலிக்காம இருக்கு மூக்கு வெளியில இப்படி மூக்க வந்து நவ தோரங்களையும் எடுத்து அம்மா இப்படி எல்லாம் ரியாக்ஷன் பண்ணாம பாக்குறவங்க நிலைமை என்ன வருது நான் மறந்துட்டேன் தெரிஞ்சுட்டாங்க எஸ் வாண்டர்ஃபுல் ஏய் ஜோக் சொல்லி தான் தெரியும் ஏய் ஆமாடா நான் என்ன சொன்னால் நீ சிரிக்கிற எப்படி இருக்கமா சிரிக்கிற பொண்ணு மூடிட்டு சிரிக்கிறாங்க சோ அதுக்கு ஒரு பாயிண்ட் வாவ் தி ஸ்கோர் போர்டு இஸ் கெட்டிங் ஹையர் தேங்க் யூ யார் இந்த மார்க்கெட் சரி சரி அடுத்து ஜோக் என்ன அப்படினே பாத்தீங்கன்னா ரெண்டு யானை வச்சு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு போயிட்டே இருந்துச்சு அது எப்படி ஒண்ணா போக முடியும் பின்னாடி ஒரு யானைக்கு பின்னாடி ஒரு யானை வச்சு ஒரு யானை சொல்லும் போது ஆண் யானையா பெண் யானையா இடையில கேள்வி மூணாவது யானை பொய் சொல்லிருக்கு நீ ரெண்டு யானை தான சொன்ன ஒரு யானைக்கு பின்னாடி ரெண்டு யானைன்னு சொன்னல சந்தோஷ் சுப்பிரமணியத்துல இந்த ஜாக் வந்துருச்சு சம்பந்தி யானை பொய் சொல்லிடுச்சான் சம்பந்தி தட் ஜோக் சரி ஓகே நான் இப்ப சிரிக்கிறேன் ஓகே
பெரிய மனசு பண்ணி அருள் சிரிச்ச காரணத்தினால ஒன்னே ஒண்ணு வாங்கிருக்காங்க. தந்தத்தை எடுக்கும் போது யானை எப்படி வருத்தப்படும்? என்னடா யானை ஜோக்கா இருக்க, பூனை ஜோக்கா ஒரே மாதிரி இருக்க. தந்தத்தை எடுக்கும் போது யானை எப்படி வருத்தப்படும்? யானையா வருத்தப்படணும் நானு பல்லு இப்ப நீ நகை வந்துச்சா கட்டா இது வச்சுக்கலாம். பேரு என்ன? இந்த இன்ஜெக்ஷன், அந்த இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்துக்கலாம். இங்கிலீஷ்ல எப்படி வருத்தப்படும்? இங்கிலீஷ்ல அப்படியா? ஐ வரி, ஐ வரி அப்படின்னு வருத்தப்படும். ஒரு சின்ன முள் குத்திருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பையன் அவன் அண்ணன் கிட்ட கேக்குறான். அண்ணா என்ன பதில் சொல்லிருப்பான்? ஒரு சின்னிருச்சு, இன்னொரு முள்ள எடுத்து உன் வாயில குத்திடுறேன் அப்படின்னு சொல்லிருப்போம். இல்ல, இன்னொரு பெரிய முள்ள பத்தி குத்தி கொண்டு வா. ஓ மை காட், ஓ மை காட், இட்ஸ் குட் காமெடி, இட்ஸ் குட் காமெடி, இட்ஸ் குட் காமெடி, இட்ஸ் குட் காமெடி. நான் என் தோல்விய ஒத்துக்கிறேன், என்னால முடியல. ஏய், நீ தோத்துக்கறடா, அன்னோட மார்க் அடுத்த பேஜ்க்கு போயிட்டு இருக்கு. சரியா? நானும் 1 மார்க், கிறிஸ்தவோட நான் 1 மார்க் தான் கம்மியா வந்திருக்கேன். போட்டியாளர் ஒரு சரி குப்பையா இருக்கட்டும், சப்பையா இருக்கட்டும், நான் சிரிச்சனாலதான் அவர் வெற்றி. சோ நான் அவருக்கு வெற்றியை விட்டு கொடுத்திருக்கேன். கூடாதுன்றாவுக்கு கஷ்டம். அதாவது இப்ப எஃபி லைவ்ல நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து வெற்றி வாய்ப்புகள் எனக்கு இருந்தும் அதை நான் ஆர்ஜி அருணுக்கு விட்டு கொடுத்தேன். இல்ல, வெற்றி வாய்ப்புன்றது எங்கடா தமிழக அரசியல் மாதிரி வந்து ஒரு சுத்தமா தெரியவே மாட்டேன். நீ ஒண்ணு பேசாம டெல்லி போயிடு, அங்க போயிட்டு. அதாவது ஆர்ஜி அஞ்சலி அவன் சிரிக்க கூடாதுன்னா எப்படி? எனக்கு சிரிக்காம இருக்கிற மாதிரி நடிக்க வராது. இன்னைக்கு போட்டியில எலிமினேட் ஆகுறாங்க. முடிவுல இந்த போட்டியில் வெற்றி பெற்றது பாருங்க. நடுவரா சொல்லுங்க. நான் வந்து இந்த போட்டியில வெற்றிய விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம யாராவது ஒருத்தரை விட்டு கொடுத்துருக்கீங்க தெரியுமா? இருந்துட்டு போது ஏதோ வந்து இந்த மாதிரி கேமஃப்ளோ சாட்டப்பட்ட ஒரு மனசே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கணும்ன்ற ஒரு காரணத்தினால அடுத்து நம்ம கூட ஒரு கால் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். தாம்சன்,
டாம் கான். டாம் கான் சூப்பர் ஜி. நீங்க இந்த வீக்கெண்ட்ல என்ன ஜி உங்க பேர் பயங்கர வித்தியாசமா இருக்கு. ஓ சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர், சந்தோஷம். இந்த வீக்கெண்ட் நீங்க எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்க, டெல் மீ தட். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ண, நீங்களும் எங்களை மாதிரிதான் இருக்கிறீங்க. அதாவது எங்களை வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் வந்து வேலை பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு போசோம். நாங்களும் சந்தோஷமா உங்களோட இணைந்து இந்த வேலையை வந்து திருப்பணியா செஞ்சோம். சோ அதனால ரேடியோ கிளி கேட்டுட்டே இருங்க, ஓகே, ஹாப்பி ஆயிடுவீங்க. சூப்பர் ஜி, செம செம அட்டகாசம் அட்டகாசம். அதாவது இன்னைக்கு வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா இம்சை அப்சன் புலிகேசி என்ன அதனோட புடிபடி என்ன அப்படின்னு அட்டகாசமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. சோ உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? வணக்கம் ஜி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கிற உங்க பேர் சொல்லியே நீங்க. ஃபாரூக் ஜி சொல்லுங்க, இந்த வீக்கெண்ட் எப்படி எல்லாம் நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க? அட்டகாசமா போச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து அட்டகாஷ் பண்ணிடுவேன், நீங்க உங்களோட ரேடியோ லைட்டா வால்யூம் கம்மி பண்ணி என்கிட்ட பேசணும். ஓகே, என்ன சுதிகாசம் மாதிரி அட்டகாஷா? ஓகே சொல்லுங்க ஃபாரூக், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? நீங்க வந்து காதல் வயப்பட்டிருக்கிற காரணத்தால் இந்த பாடல் கேக்குறீங்களா? ஆமான், அவர் நேர்மையா ஒத்துக்கிட்டாரு. இத பத்தி ஆர்ஜி அருணின் கருத்து என்ன? கருத்துக்கள் வந்து இது சொல்றதுக்கு இது இல்ல, பாடல்கள் கொடுத்துறதுதான் வெற்றி அப்படின்னு அவர் சொன்ன ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பாடல் அவங்களுக்காக கொடுக்க போறோம். சோ பிஃபோர் தட் நான் உங்களுக்காக ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்க 1000 விரம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகளை அந்த நான் உங்களுக்காக வாரி வழங்கிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ரேடியோ கில்லி டூ கோல்டன் மவுண்டன் கான்டெஸ்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன் பிட்வீன்ல வந்து அஞ்சனாவோட குரல்ல வந்து ஒரு அழகான கேள்விகள், ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு. அதுல ரைட் ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணி 7997 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு SMS தட்டி விடணும். இது செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 2 சிம் கார்டு இருக்கணும். இன்னொன்னு வந்து நீங்க 3 தரம் செலவு பண்ணும் மனசு வந்து. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா 1000 தரம் நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கம்ப்ளீட் எண்ட் ஆஃப் த லக்கி டிரால உங்களுக்கு 1,00,000 தரம் மதிப்புள்ள தங்கமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து அவர் கேட்ட மாதிரியே பார்வை ஒன்றே போதும் அப்படின்ற படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் தான் அஞ்சனா உங்களுக்காக கொடுக்க போறேன். கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம FB லைவ்ல இணைஞ்சிருக்கேன். இன்னும் பார்த்த நிமிஷத்துல நான் வாய் சொல்லிட்டு போயிடுவேன். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் கேட்கறதுக்கான வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ FB லைவ்ல தொடங்க போகுது நம்மளோட போர். இட்ஸ் 2:51 ஆன் தி கிளாக். 1, 2, 3 ஆர்ஜே அஞ்சனா கூட கேட்டுட்டு இருக்கீங்க. படிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு, பாட்டுல அர்த்தத்தை பாரு. துளி துளியாய் மீன்ல மழை துளியாய் அருமையான தத்துவ பாடுது. எங்க பத்து போயிடுச்சு கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சை. எனக்கு இப்ப கவிஞர்னாலே ஒருத்தர் பேர் தான் ஞாபகம் வர்றது. உங்களுக்கு அது வேணவே வேணும். சரி ஓகே. சோ நீங்க எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் லிரிக்ஸ் எழுதிட்டு அவர் புக்கே எழுதி இருக்காரு அப்படின்னா ஆடப்பா வீரர் கிளாஸ்மேட் ஒருத்தர். சரி ஓகே, அதாவது ஆர்ஜி அருண் அப்ப நிறைய பேர் அவங்க பாடலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீக்கெண்ட் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பா போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன், நம்ப பண்ணிட்டு. சோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஜோஷ மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா லாங் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்பயாவது அத்தி பூத்த மாதிரி தான் வரும். சோ வந்த வீக்கெண்டை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த ஜோஷ் அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்த வீக்கெண்ட், அதாவது அடுத்த ஹாலிடேஸ் நமக்கு வர வரைக்கும் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப லாங்ல தாக்கு பிடிக்கணும். ஒவ்வொரு வீக்கெண்ட் நாங்க அந்த பூஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம் ரெண்டு நாள் லீவ்ல.
சோ அதெல்லாம் அந்த மனசு தேத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருக்கணும் முடிவுக்கு வந்தாச்சும். இப்ப நான் பேச போறேன், லாஸ்ட் காலருக்கு நான் வாய்ப்பு கொடுக்க போறேன். 800-1065 இந்த ப்ரோக்ராம கேட்க பார்க்க லாகின் பண்ணுங்க Facebook/Radio Gilly. அப்ப 1-2-3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா ஃபன்னா இது அதுக்கும் மேல. எஸ் அஞ்சனா, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் ஐயோ அஞ்சனா மேட்ச் ஸ்கோர் சொல்லுங்க அப்படின்னா இதோ சொல்லிட்டேன். எஸ் இப்போ என்ன ஸ்கோர், என்ன நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18.2 ஓவர்ஸ்க்கு ஸ்ரீலங்கா 104 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க 3 விக்கெட்ஸ்க்கு. கரண்ட் ரன் ரேட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.67 நல்லா தான் விளையாண்டு இருக்காங்க. சோ எப்படி சிறப்பா போகுது அப்படிங்கறத பாக்கலாம். சோ வித் ஆல் திஸ் குட் நோட், இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈதர் நீங்க என்ன பண்ணீங்க அஞ்சனா அப்படின்னா எடுத்த பாருங்க வண்டியை கரெக்டா ராசல் கேமாக்கு வண்டியை விட்டேன். நம்மளோட ஆர்ச்சிஸ் ஹோம் ரெஸ்டாரண்ட் போனா வாடா தங்கமேனு தங்கம் தங்கம்னு என்ன கவனிச்சு எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் நான் சாப்பிட்டேன்னு தெரியுமா? ஃப்ரைட் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறமா ஜிகர் தண்டா, நன்னாரி சர்பத், அதுக்கப்புறமா வந்து கனவா ஃப்ரை, அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான நண்டு கறி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்க எனக்கு சொல்ல சொல்ல இப்போ அங்கே நான் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன் நாங்கள் சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் காரக்குடி சிக்கன் போனோன்னா அதான் ஸ்டார்டர், வாவ் அல்டிமேட்டாக இருந்துச்சு தெரியுமா? ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஆச்சி சோம் ரெஸ்டன் போனீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி. எனக்கு நார்மலாக பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனாலே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி அவ்வளோ டேஸ்டாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஒரு மாதிரி மட்டனில் டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டி, ஒரு சுக்கா மாதிரி ஒரு ஐட்டம் இருந்துச்சு, சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நான் அப்புறம் கிச்சனில் போய் விசாரிச்சேன், என்னங்க இது வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கு, வாட் இஸ் அ மேட்டர் அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் ஊரில் இருந்தே அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கடையிலையோ கடையில சாப்பிடுறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், அது இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நாங்க ஊர்ல இருந்தே பவுடர்லாம் அந்த மிளகாத்தூள் எல்லாமே அரைச்சு எடுத்துட்டு வந்து செஞ்சு கொடுக்குறோம் அஞ்சனா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ எனக்கும் சாப்பிடும் பொழுது எனக்கு எங்க அம்மா செய்யற சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி இருந்துச்சு. சோ அந்த ஒரு வீட்டு இமோஷன்ஸ் கனெக்ட் இது எல்லாமே வந்து ஆச்சிஸ் ஹோம் ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ தவறாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களும் மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க. நம்ம ராசல் கேமால நக்கீல் ரோட்டு மேலேயே ஃபாத்திமா ஹாப்பி மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைட்ல தான் நம்மளோட ஆர்ச்சிஸ் ஹோம் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ தவறாம அங்க போய் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா கிளம்ப போற நேரம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட FB லைவ்ல சூப்பரா அப்படியே கட்டி ஜோக்லாம் வந்து கொடுத்து கீழே 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 கிழிச்சிட்டோம். யாராவது இந்த வீடியோ பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், டக்குன்னு நம்மளோட Facebook ரேடியோ கிளிக் பேஜுக்கு போயிட்டு அதை அப்படியே ஒரு லைக் பண்ணி, ஏன்னா இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நம்மளோட பேஜ்ல, நிறைய போஸ்ட் எல்லாம் போடப்பட்டிருக்கு, அதெல்லாம் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜையும் லைக் பண்ணுங்க. சோ இதெல்லாம் சொல்லிட்டு அஞ்சனா நான் இப்ப விடைபெற போறேன். நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு உங்களை தாண்டு திருப்பி வந்து மீட் பண்றேன். டேக் கேர், பை பை, அண்ட் ஹாவ் அ குட் டே. முடிச்சிட்டீங்களா? நன்றி. Okay.
சோ நீங்க எல்லாம் இந்த நாலு நாள் ஆயும் அஞ்சுனா பாக்க முடியலையே பாக்க முடியல என்ன ஆச்சு லைவ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இனி எந்த பிரேக்கும் இல்லாம எந்த இன்கன்வீனியன்ஸும் இல்லாம அஞ்சனா அப்படியே ஃபுல் ஃப்ளஷ்டா இறங்கிட்டேன். என் நோஸ் கூட சரியாச்சு சரியா என் நோஸ் கூட சரியாச்சு. நீங்க அதெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க எக்சர்சைஸ்ல நோஸ் நோஸ் யோகா அப்படினு புதுசா கண்டுபிடிச்சீங்க. எஸ் எல்லாம் பண்ணி இப்ப நான் சீரம் சிறப்புமா அதே அது வித் சேம் பியூட்டி அஞ்சனா வந்துட்டேன். வெளியே போய் சாப்பிட போறேன் சாப்பிடாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சாப்பிட்டீங்க.